இங்கே இனிமொழி நினச்சி எல்லோரும் டெஸ்டிங்க. ஹாய் கைஸ், உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. இந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா டு ஹாவ் எமோஷனல் சப்போர்ட். அது வந்து நீங்கள் நிறையாவே ஜென்ரஸாகவே கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் கண்டினியூஸாக ஒன்றுமே எனக்கு டிஎம் பண்ணிருக்காங்க, சாரி என்னால் எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. மோஸ்ட்டாக ரிப்பீட்டடாக நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏன் வந்து அண்ணா வந்து வீடியோ போடல, இதை பற்றி ஏன் நீங்களும் பேசல அப்படிங்கிறது தான். என்னென்னாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஒன்று போயிட்டுருக்கு, அதோட ரிசல்ட் தெரியாமல் சும்மா சும்மா டே பை டே அப்டேட் பண்ணி அது உங்களுக்கும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்காது, எங்களுக்கும் இப்படி ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்காது, ஒரு ஒரு பதட்டமாகவே அப்படியே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த ஒரு ரீசனால தான் சரி இவன் வந்து ப்ராக்ரெஷன் காமிச்சதுக்கப்புறமோ இல்லை ரிக்ரெஷன் காமிச்சதுக்கப்புறமோ அதுக்கப்புறம் வந்து எதுவாக இருந்தாலும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வச்சு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து எதுவும் பெருசாக போடலீங்க. அதை பற்றி அதான் ரீசன். இனிமொழியன் வந்து எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறான் அப்படின்னா, ஹீஸ் டூயிங் வெரி கிரேட். இனிமொழியன் திரும்பலைங்களா? அன்னை நீங்க கூப்பிடுங்களேன் பாக்குறேன் பாருங்க, அன்னி கூப்பிட்டோடனே பாக்குறான். டே பை டே வந்து பயங்கரமான ப்ரொக்ரெஷன் காமிச்சிட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் டாக்டர் அஸ்வத்திட்ட போய் காமிக்கும் போது அவனுக்கு இருந்த ஹை மசில் டோனா இருக்கட்டும், இல்ல ஒரு மாதிரி அவனோட ஆர்ச் பேக்காக இருக்கட்டும், அது எல்லாமே இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நில்லாயிடுச்சு. அது எதுவுமே இப்போ உனக்கு இல்லை. ஆக்குபேஷனல் தெரப்பி தான் உனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. டெவலப்மெண்டல் டிலேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோஸ்ட் அவன் வந்து திரும்ப எப்போ வேணாலும் வந்து நார்மல் க்ரோத் ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்னு தான் வந்து ஹோப் சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் இதில் இந்த மாதிரியான டெவலப்மெண்டல் டிலே ஆகும் போது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயம் என்னென்னாங்க, அவங்களோட ப்ரொக்ரெஷன் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூஸாக வந்து நோட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பார்க்கும்போது டே பை டே இன்னைக்கு ஒரு நாள் இது பண்ணல அப்படின்னா அடுத்த நாள் வந்து அது 40% பண்ணுறான், அடுத்தது 80% பண்ணுறான். ஒரு 4 or 5 டேஸ்க்கு அப்புறம் ஆக்குபேஷன் ட்ரீட் பண்ண வேற லெவல் ஃபினாமினல் க்ரோத்துங்க. அந்த ஒரு ஹோப்பில் தான் அப்படியே இருக்குது. ஸோ அவங்க மோஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஆக்குபேஷனல் தெரப்பி தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆக்குபேஷனல் தெரப்பி அவனுக்கு இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஹீஸ் ரெஸ்பாண்டிங் ரீலி வெல். ஃபார்மை பொறுத்தளவு எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னா, வேலை பூரா பாதியோடு நின்றுருக்குங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் கையாட்டிக்காக தான் இருக்குது. ஆட்டோமேஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி வந்து மேனுவல் இன்டர்வென்ஷன் எதுவுமே தேவைப்படாது. அதாவது வந்து ஆட்டோமேஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே கம்ப்யூட்டரே டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சொல்யூஷன் வைங்களேன். நம்ம வந்து கிராப் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அந்த கிராப்போட இன்ஃபர்மேஷன் வந்து கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணிட்டா போதும், கம்ப்ளீட்டாக ஹார்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும் இட் வில் டேக் கேர். ஸோ அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் பில்ட் பண்ணிருக்கேங்க. புதுசாக ஒரு சில விஷயங்கள்லாம் வாங்கியிருக்கேங்க. இந்த ரிங் லைட் ஒன்று இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் நீ ஃப்ரீக்வெண்ட்டாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வாங்கினேன். ஒரு ரெண்டாவது ஒரு புதுசாக ஒன்று வாங்கினது என்ன அப்படின்னா, ஆக்ஷன் கேமரா மவுண்ட் வந்து ட்ரைபாலில் மவுண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இருந்துச்சு, ட்ரைபாலையும் கொரில்லா பார்லையும், அதுவும் சேர்த்து வாங்கிட்டேன். இது ரெண்டோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேங்க, கொஞ்சம் வியர்டான ஒரு நியூஸ் தான். நாசா வந்து 24 வேர்ல்டே மெஜாரிட்டி ரிலீஜன் இருக்கும்ல, அதில் 24 ரிலீஜியஸ் குருஸை கூப்பிட்டு ஒருவேளை நாங்கள் வந்து ஏலியன் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களோட ரிலீஜனில் வந்து பீப்புள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் ஹையர் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் மாதிரி அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்வர்சேஷன் சொல்லுவேன். இதை கேட்கும் கொஞ்சம் வியர்டாக இருந்துச்சு. என்ன ஏலியன் ரிலீஜியன், ஏலியன்ஸ் இருப்பாங்களா மாட்டாங்களா? வேற்று கிரகவாசிகள் இருப்பாங்களா மாட்டாங்களா? இருப்பாங்களா? அண்ட் இதில் நானும் ஒரு சில பேர்த்து வந்து கேட்டதில் என்னென்னா, அப்படி ஏலியன் ஒரு இருக்குங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ரிலீஜியனே டோட்டலாக வந்து டிஃபை ஆயிரும் அப்படிங்கிறதான் மேஜர் ஆஃப் பீப்புள்கிட்ட நான் பேசின உங்களோட கருத்து. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஜஸ்ட் கொஞ்சம் வியர்டாகவும் ஆக்வர்டாகவும் இருக்குது. ஒரு பெரிய ஒரு வேலை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ. இன்னும் வந்து இன்னொரு டவுட் என்ன வருது அப்படின்னா, இந்த ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்களா? இப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்க மீன்ஸ் ஒரு கொஞ்சம் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் ரொம்ப இருக்கிறதுலே வேர்ல்ட்ஸ் ஃபர்தஸ்ட் இமேஜ் வந்து ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா 13.1 billion லைட் இயர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இமேஜ் வந்து. ஸோ ஆல்மோஸ்ட் பிகினிங் ஆஃப் டைம்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு
அவ்வளோ காலங்களுக்கு முன்னாடி இருந்து வரப்பட்ட இமேஜ். எனக்கு பர்சனலாக எனக்கு பிக் பேங் தியரி மேலே நம்பிக்கை இல்லைங்க, ஆனால் வந்து அப்படி இருந்து எடுத்துப்போம். யூனிவர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆன காலத்தில், அப்படி ஸ்டார்ட் ஆன காலத்தில் உருவான ஒன் ஆஃப் த கேலக்ஸி தான் அவங்க ஃபோர் டைப் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேளை ஏலியன்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக ஒரு சந்தேகம் ஒன்று வருது. யாருக்கு தெரியும், மேபி இருக்கலாம்.